ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ச் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் வந்து வலுவழுப்பு போகிறதுக்கு எண்ணெயில் ஃபஸ்ட்டு அது லைட்டாக வந்து பொறிச்சு மட்டும் எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சுடணுக்கப்புறமா 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கு. இப்போ நம்ம சேர்த்துட்டு 2 நிமிஷமும் நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். எல்லா சைடுமே வெண்டைக்காய் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாமே வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து 10-15 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருக்கிற 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை சின்னதாக இருந்துச்சுன்னா 5-6 கூட எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை இல்லை. இப்போ நம்ம இதெல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 1 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துடலாம். ஆமாம், 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசையிற வரைக்கும் தழுவிட்டே இருங்க. தக்காளி நல்லா மசையிட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இங்கே நான் வந்து 1/2 கப்போல் தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வந்து மசஞ்சிருக்கு. திடீர்னு நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், இப்போ நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அம்மா தேவையான உப்பு சேர்த்துடலாம். மசாலா எல்லாமே வெண்டைக்காயோட நல்லா கலந்து விட்ருங்க. இப்போது இது அப்படியே லோ ஃப்ளேமில் 2 நிமிஷமில் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நல்லா மசாலா எல்லாமே வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வந்து லிக்விட் மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து 5 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். அதுக்கு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய்லாம் நல்லா வந்து வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப்பில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இது வந்து 1 கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் 1 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ச் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடனம் ஆடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.